மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது பண்ணணும். அப்படி சில பேரை கைது பண்ணாதான் தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை இந்த மாதிரி கள்ள சாராய வியாபாரம் போதைப் பொருள் வியாபாரத்தை உறுதியாக தடுக்கிற நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என்பதை மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி என்பது இதோடு நிற்கணும். இதுக்கு மேலே அடுத்தடுத்து ஏற்கனவே மரக்கானம், அதுக்கு முன்னாடி சில இடம், கிட்டத்தட்ட இந்த 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-800 பேருக்கு மேலே இந்த மாதிரி சாவு நடந்திருக்கு. ஆகவே இது தொடர் நிகழ்ச்சியாக நடப்பதை தடுக்கணும்னா இதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை குற்றவாளியாக்கி அவங்கள கோர்ட்டில் நீதிமன்றத்தில் நிறுத்தினாதான் அரசாங்கம் அதிகாரிகளும் காவல்துறையினரும் உறுதியாக நடவடிக்கை எடுப்பாங்க. அதிகாரிகளை பொறுத்தவரை இப்படியான நடவடிக்கைகளை எப்படி பார்த்துக்கிட்டு எப்படி அனுமதிக்கிறாங்க? அதாவது அதிகாரினா உச்சாணி கும்பல ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு அதிகாரம் பண்ணுறது அதிகாரம், அவங்க மக்களை பார்க்கணும், மக்களை சந்திக்கணும், இதெல்லாம் கேட்காத அதிகாரிகள் இருந்து என்ன பிரயோஜனம்? எதுக்கு அரசாங்கம் அவங்களுக்கு அதிகாரிகளாக வச்சுருக்காங்க? எனவே இதை தமிழக அரசு ஒரு எச்சரிக்கையை எடுத்துக்கொண்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இனிமேல் இந்த மாதிரி கள்ளச்சாராய போதைப் பொருள் விற்பனையில் சாகு நடப்பதை தடுக்கணும்னா இதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்குறேன். சம்பந்தப்பட்ட அத்துணை பேரையும் கைது பண்ணி குற்றவாளிக்கு உள்ள அரசாங்கம் நிறுத்தணும் என்பதை நான் கேட்டுக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நான் நடக்குதுன்னா இதுக்கு ஏதோ ஒரு அரசியல் பின்புலமும் இருக்கிறதுக்கு வழி இருக்கு. வெறும் சாதாரண ஆள் மட்டும் இந்த மாதிரி தொடர்ச்சியாக விற்க முடியாது. பத்திரிகையில் வர்ற செய்திகளை பார்த்தா கல்வராயன் மலையில் பல இடங்களில் கள்ளச்சாராய காட்சிக்கிற தொழிற்சாலையே நடக்குதுங்கிறாங்க, நாங்கள் நேரடியாக பார்க்கல. அப்போ எப்படி அதெல்லாம் அங்கே நடக்குது? ஆகவே இதுக்கு யார் ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இல்லாமல் அரசியல்வாதிகளுடைய தொடர்பு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய வியாபாரம் நடக்கிறதுக்கு வழி இல்லை. தமிழக முதலமைச்சர் அந்த விசாரணையில் அதையும் சேர்த்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எனவே தமிழக அரசு சட்டமன்றத்திலையும் இந்த பிரச்சனை நாளைக்கு விவாதிக்கப்பட இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இது ஏதோ இது ஆளுங்கட்சியா எதிர்கட்சியா என்கிற மாதிரி பிரச்சனை பார்க்கறது இல்லை. கிட்டத்தட்ட இது எல்லாரும் காலத்திலேயும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அநேகமாக எம்ஜிஆர் காலத்தில் நடந்திருக்குது, கலைஞர் காலத்தில் நடந்திருக்குது, ஜெயலலிதா காலத்தில் நடந்திருக்குது, எடப்பாடி காலத்தில் நடந்திருக்குது, இப்பயும் நடக்குது. ஏதோ இதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனைங்கிற மாதிரி மட்டும் நாங்கள் பார்க்கல. என்ன ஆட்சி மாறினாலும் கள்ளச்சாராயம் மட்டும் மாறாத நிலை தான் தொடர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அந்த அளவில் இதை வந்து நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்துவதற்கு எல்லாரும் சேர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதில் சம்பந்தப்பட்ட அரசியல்வாதியாளர் யாராவது இருப்பாங்களா, அல்லது அரசியல் செல்வாக்கு படைத்தவர்கள் யாருக்கு பின்புலத்தில் இருக்கிறாங்க என்பதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வற்புறுத்தி கேட்டுக்கிறேன்.